வாரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திஸ் இஸ் பிரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான சில்லி 65 தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில்லி சிக்கன் செய்ய என்னென்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 300 grams வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 tablespoons எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா. இது வந்து எது என்ன மசாலானாலும் ஓகே தான். 1/2 tablespoon எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பர்தூள் வந்து 1 teaspoon எடுத்திருக்கேன். இது வந்து கர்ட் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கர்ட் இருக்குல்ல, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ரொம்ப கர்ட் போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன், 1 tablespoon தான். சால்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த மசாலாலாம் போட போகிறேன். இப்போ இந்த மிளகாய் பொடி, சிக்கன் 65 மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு, சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு, சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. ஆயிலும் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த ஆயிலில் போட்டுடலாம். சிக்கன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அது ஃபுல்லாக ஃப்ரை ஆகி முடித்தோன்னா நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ சிக்கனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 65 ஃபைனல் டச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் 1 teaspoon, பெப்பர் பவுடர், அப்புறம் அனியன் வந்து நல்லா சாப் பண்ணி ஒரு பெரிய அனியன் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் கேப்சிகம் ஒன்று வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி, ஒரு சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு. சோயா சாஸ் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 1/2 tablespoon எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி சாஸ் வந்து 1 teaspoon. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே இதை பண்ணிடலாம். அந்த ஆயிலை ஊற்றிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்லி போட போகிறேன். இப்போ இந்த சில்லி வந்து ஃப்ரை ஆகிடுச்சு லைட்டாக. ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், அப்புறம் கழுகின மாதிரி ஆயிரும். இப்போ வந்து அனியனை வந்து இதில் போட போகிறேன். அனியன் போட்டாச்சு. போட்டுட்டு இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக எல்லாத்தையும் போட்டு ஒரு டாஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ கேப்சிகமே ஆட் பண்ணிடலாம். கேப்சிகமே ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது லைட்டாக சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ சோயா சாஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சில்லி சாஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து இந்த பெப்பர் பவுடர்,
அப்புறம் இந்த கொத்தமல்லி, அப்புறம் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஃபைனலாக டாஸ் பண்ணிடுங்க. அதோடு நம்ம சில்லி 65 ரெடி ஆயிடும். ரொம்பவே சூப்பராக சில்லி 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.